குட் ஈவினிங் வியூவர்ஸ், நான் சம்பத் குமார், ஸ்ரீ பவானி காசுலேருந்து பேசுகிறேங்க. லேண்ட்மார்க் வந்து நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிபேட் கேம்பஸ், அதுக்கு ஆப்போசிட் இருக்குங்க. இன்னொரு லேண்ட்மார்க் வந்து ரத்தின முருகன் டெம்பிள்ங்க. ரத்தின ஃப்ளைஓவர் முன்னாடி நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் கார்லாம் டிஸ்ப்ளே இருக்கும், பார்த்து ஈஸியாக ரீச் ஆகலாம். இது சோல்ட் அவுட் வீடியோங்க. வேகனார் இப்போ 2 டேஸ் மேலே தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது வியூஸ் கிட்டேருந்து, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அந்த ரெஸ்பான்ஸ். சண்முகம் சார் வந்துட்டு, சார் வந்து அவரோட மகன் ராமு, அவர் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் டிரைவருங்க. அவர் அவருக்காக வந்து வண்டி எடுக்க வந்திருக்காங்க. காலில் வந்தாங்க, வண்டியெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா மெக்கானிக் கூப்பிட்டு வந்திருந்தாங்க, டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பார்த்தாங்க. வண்டி வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு பணம் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, இல்லைங்க நான் பணம் கொடுத்துட்டே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாருங்க. அப்படி சொல்லி தான் வண்டி பார்த்தாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. இப்போ நீ பணம் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிறாங்க. 2,35,000 வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிங்க. வேகனார் விஎக்ஸ் ஏபிஎஸ் மாடலுங்க. இப்போ எடுத்துகிட்டு நேராக செய்யார் போகிறாங்க. செய்யார் தான் அவங்க இருக்கிற வீடு, செய்யாரில் இருக்காங்க. அவர் என்ன சொல்ல வரோம் அவர்கிட்ட கேட்போங்க. அவர் எவ்வளோ நாள் வண்டி பார்த்துருந்தார், என்னென்ன வண்டியெல்லாம் பார்த்தாரு, இந்த வண்டி ஏன் எடுக்கிறார், அவர்கிட்ட கேட்போம் என்ன சொல்லுவார் பார்க்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவருக்கு, நீங்கள் என்ன வேணும்? தம்பி ராமு. ரைட் ரைட், சொல்லுங்கள். தம்பி ராமு, திருவாளை மாவட்டம் செய்யார் சிறுங்கோட்டூர்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு 6 மாதமாக வண்டி பார்த்தோம், எல்லாமே வண்டி ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. இப்போ இங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து பவானி கார்லேருந்து பார்த்தோம், வண்டி பிடிச்சிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் எங்கள் தம்பிக்கு வண்டி லொக்கேஷனை பார்த்து எடுத்தோம். நல்லா இருக்குது வண்டி, கம்ஃபர்டபுளாக இருக்குது, நேர்மையாக ரேட்டு நல்லா நேர்மையாக நாணயமாக கரெக்டாக கூட வராருங்க சார். ஒரு ஃபால்ட் இருந்துச்சு, அது வண்டி பார்த்து சொன்னோம், அதை நாங்களே சரி பண்ணி கொடுத்துருன்னு சார் சொன்னாருங்க. எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குதுங்க வண்டி. அவர்கிட்ட கொடுங்க. ராம் என்ன சொல்லுவார்? வணக்கம், செய்யார்லேருந்து வரோம். ஒரு வருஷமாக கார் பார்க்கலான்னு பார்த்துன்னு வரல. கார் கடையில் பார்த்தேன், 2-3 இடம் பார்த்தேன், எங்கேயும் செட் ஆகலை. வேலூர் பைபாஸில் வந்தேன், பவானி கார்ஸ்னு ஒரு இடம் இருந்தது, அங்கே வந்தேன். பார்த்தோம், வந்த உடனே வேகனார்னு ஒரு வண்டி இருந்தது, வண்டி பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அவரும் ரேட்டு எவ்வளோ சொன்னார், 2,60 சொல்லி கட்சியில் குறைக்கு முடிஞ்சு வரலாம், 2,35 வரலாம் வந்தார். சரி, வண்டி பிடிச்சி போச்சு. இருந்தாலும் பணம் எப்படி இருந்தாலும் கட்டிட்டு இன்றைக்கி வண்டி எடுத்து ஆகணுன்றதுக்காக இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்தோம், 7 மணி ஆகுது, இப்போ தான் வண்டி டெலிவரி எடுக்கிறோம். வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ, நீங்களும் வாங்க, நல்ல வண்டி எடுத்துகிட்டு போவீங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற விஷயம் தாங்க, பவானி காசில் வண்டி எடுத்தாக்கா நீங்கள் நேராக வண்டி எடுத்து வீட்டுக்கு தான் போகணுங்க. வண்டி எடுத்துகிட்டு ரிப்பேர் பண்ண போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த விஷயம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அது இந்த வண்டியில் ஃபாலோ பண்ணியிருக்குங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னது வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. வண்டி டெலிவரி கொடுக்கும்போது ரிப்பன் போட்டு ரிப்பன் கட்டி கொடுக்கணும்னு நினச்சேங்க, அது இந்த வண்டியில் நான் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே வந்துட்டு நான் ரிப்பன் போட்டு கண்டிப்பாக பலூன்லாம் போட்டு தான் வண்டி கஸ்டமர் டெலிவரி கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கும் இனிமேட்டு அந்த தவறு நடக்காதுங்க, பார்த்துக்கிறேங்க. பட் நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோங்க. வண்டி கம்ப்ளைண்ட் எதுவாக தான் ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். சார் என்ன சொல்லுவார், சார்கிட்ட கேட்போம் ஒரு விஷயம். வண்டி நல்லா இதாக பிடிச்சது, வந்த உடனே பார்த்தோம், இந்த வண்டி தான் பிடிச்சதுன்னு தெரிஞ்சு. எத்தனையோ வண்டி இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு வந்த உடனே மனசு விட்டுது ஒரே வண்டி. அதனால் என்னென்னா ரேட்டு இருக்கட்டும், முதல்ல நம்ம அதை எடுத்துக்கணும். ஒரே பிடிமா இது பண்ணோம். அவர் எங்கேயோ சொன்னாரோ, அப்புறம் அவர் வந்துட்டார். எங்கள் மறுபுள்ள மெக்கானிக்கல் வந்தார், சங்கர் மெக்கானிக் ராணிப்பேட்டையிலேருந்து வந்து, அவர் தெரிஞ்சவராருன்னா சொல்லி நமக்கு ஒரு அளவு இது பண்ணி முடித்து கொடுத்தாருங்க. நல்லா இதாக இருக்குதுங்க. மேலே மேலே அந்த இது வளரணும். பவானி கார்ஸு, இது சம்பத்குமார், நல்ல இதோட இருந்து நல்ல வாழ்க வாழ முடியும்னு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப உங்களை வாழ்த்துக்க ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து நம்ம வந்து கீ வந்து சார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரியவங்க வந்து இந்த மாதிரி வாழ்த்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உணர்வுபூர்வமான வாழ்த்து, மனப்பூர்வமான வாழ்த்து கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நமக்கு அது ஊக்கம் கொடுக்குதுங்க. அடுத்தவண்டி இதோட பெட்டராக பண்ணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம். நம்ம இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஓப்பனாக சொல்கிறாங்க, எதையும் மறைச்சியெல்லாம் பேசுகிறது இல்லைங்க. இந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த வண்டியில் இருக்கிற விஷயங்கள் தவறான விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டியில் ஃபால்ட் இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கன்வே பண்ணுறோம். ஆனால் அது எதுவும் மறைச்சி நம்ம வியாபாரம் பண்ணுறது இல்லைங்க, அது உங்களுக்கு தெரியும். அது இந்த விஷயத்தை அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், வாங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்களும் வாங்க, நல்ல வண்டி எடுத்துகிட்டு போக, பவானி காசு நோக்கி வாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ வெரி மச். வண்டி வந்து இப்போது சேர் கிளம்பிடுச்சிங்க. அவ்வளோ நீண்ட நாள் கனவு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு காருங்க அவருக்கு. இது வேகனா வெறும் 55,000 ஓடின வண்டிங்க. இது நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது வண்டி. இந்த வண்டியில் சைடில் டோர்லலாம் டிங்கரிங் ஒர்க்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். பெயிண்ட் டச்சப் ஆயிருக்கு வண்டி. நீங்களும் வாங்க, நல்ல வண்டி எடுத்துகிட்டு போவீங்க. ரைட்டு, இந்த வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தராங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற விஷயந்தான், ஆர்சிபிக் தரப்போகிறது இல்லைங்க, அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தராங்க. எந்த ஊராக இருந்தாலும் நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வண்டி தராங்க. மழை ஒரு நல்ல சகுனம்,
மழையோட வண்டி எடுத்து போறாங்க. நம்ம அவங்கள வாழ்த்தோம், மழை வாழ்த்துற மாதிரி. Thank you, boss. Thank you. Thank you, boss.